குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஃபோர்த் சாப்டர் வந்து ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம். வீக்லி டெஸ்ட்டும் ஃபிசிக்ஸை வந்து ஃபோர்த் சாப்டராக பாதி எழுதிருக்கீங்க. இந்த வர கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து ரிமைனிங் போர்ஷன், இந்த ஃபோர்த் சாப்டராக ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக் வந்து போர்ஷன் ஆகிச்சுவாங்க. ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் கிளாஸே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டோம். ஜூஸ் ஆஃப் ஹீட்டிங் ரிவிஷன் கொடுத்துட்டோம். அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் ரிவிஷன் பார்த்தாச்சு. எலக்ட்ரிக் பவர் அப்படின்ட்டு என்ன, அதோட கன்செப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன் ரிவிஷன் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது, டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட். ஓகே, இப்போ நம்ம வீட்டில் கனெக்ஷன் கொடுக்கும் போது, ஒயர் கனெக்ஷன் சர்வீஸ் கனெக்ஷன் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, அதுதான் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட். அப்போ டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதில் ஒன் மார்க் நிறைய இருக்குது, ஒன் மார்க் பேட்டர்ன் மட்டும்தான் இருக்குது இந்த டாபிக்கில். ஸோ என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ எலக்ட்ரிசிட்டி எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு பவர் ஸ்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க எதுக்கு அப்படின்னு, ஆல் டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் த்ரூ த ஒயர்ஹுட் அண்ட் ஓகே என்ன சொல்கிறாங்க. ஸோ ஒரு பவர் ஸ்டேஷனுக்கு கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு உபயோகத்துக்கும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ரிஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் மூலமாக வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இப்போ நம்ம என்ன பாட்டு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டொமஸ்டிக் சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா ஷோன் இன் த ஃபிகர் படத்தில் இருக்க மாதிரி ஒரு டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த அவர் ஹோம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ த டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட் ஒயர்டு பை த எலக்ட்ரிஷன். ஸோ எலக்ட்ரிஷன் மூலமாக ஒரு ஒயர் கனெக்ஷன் வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட் கனெக்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். இதில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டொமஸ்டிக் சர்க்யூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை டு த மெயின் பாக்ஸ். இது நமக்கு இங்கே மெயின் பாக்ஸ், இதுதான் நமக்கு மெயின் பாக்ஸ். அப்போ இந்த மெயின் பாக்ஸ் வந்து நமக்கு என்னது, பவர் சப்ளை வந்து நமக்கு எடுத்துக்கிறோம். மெயின் பாக்ஸ் வந்து நம்ம பவர் சப்ளை எடுக்கிறீங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் மெயின் பாக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயின் பாக்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் காம்பௌண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கும், ஒரு மீட்டர் இருக்கும். ஸோ இதில் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக மீட்டரும், ஃபியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் எங்கேயாவது எலக்ட்ரிக்கல் ஷார்ட்டேஜ் நடந்துச்சுன்னா, ஓகே எங்கேயாவது ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷார்ட்டேஜ் ப்ளஸ் மைனஸ் ஜாயிண்ட் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அவுட்புட் வந்து அதாவது கொஞ்சம் நிறையா புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். ஸோ இது வந்து ஃபியூஸ் அப்படிங்கிறது, இதுதான் மெயின் சப்ளை. இங்கேருந்து இந்த ஃபியூ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபியூஸ் ஜாயின் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த ஃபியூஸ் அதுக்கப்புறம் தான் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கனெக்ஷன் வருது. இங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட்டேஜஸ் நடந்தால், நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட்டேஜ் நடந்தால், இந்த ஃபியூஸ் ஒயருக்கு பார்த்திங்கன்னா இது என்ன ஆகுதுன்னு டக்குன்னு மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிடுச்சுனா என்னது, நமக்கு வீட்டுக்கு போகக்கூடிய இன்புட் வந்து என்ன ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளையன்ஸ் வந்து நம்ம சேஃப்டி பண்ணிக்கலாம். அப்போ எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸை சேவ் பண்ணுறதுக்காக, டேமேஜ் வந்து சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது ஃபியூஸ் ஒயர். அப்போது மெயின் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன கன்சிஸ்டாக இருக்குது, ஃபியூஸ் பாக்ஸும், இன்னொன்று மீட்டர். மீட்டர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, டு ரெக்கார்ட் த கன்சம்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் எனர்ஜி. ஃபியூஸ் பாக்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெயின்டைன் த சர்க்யூட் பிரேக்கர், அது வந்து எம்சிபின்னு சொல்லுவாங்க. சர்க்யூட் வந்து பிரேக் பண்ணிடும், அதாவது ஏதாவது ஷார்ட்டேஜ் நடந்தால், ப்ரொடெக்ட் த ஹோம் ஹோல்டு எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் என்னது, ஓவர் ரைடிங் டியூ டு த எக்ஸஸ் கரண்ட். அதிகமான கரண்ட் போச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னது, எம்சிபி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது, நமக்கு மெயின் மெச்சூர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபியூஸ் பாக்ஸ், ரைட். அடுத்தது இப்போ சுவிச்சிங் டிவைஸ் வந்து சொல்லுவாங்க, விச் கேன் ஆக்டிவேட் ஆட்டோமேட்டிக்காக அஸ் மேனுவலி, அதாவது ஆட்டோமேட்டிக்காகவும் அதை வந்து மேனுவலாகவும், அதாவது இது மாதிரி ஃபியூஸ் வந்து நம்ம ரொம்ப அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபியூஸ் இது மாதிரி ஃபியூஸ் யூஸ் பண்ணாங்க, இப்போ வந்து எம்சிபி இது மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதாவது இங்கே நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒயர் இங்கே போயிருக்கும்பா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு ஒயர் இங்கே ஜாயின் ஆகும், இது வந்து இது இப்படி ஒயர் ஜாயின் ஆகும், ஃபியூஸ் இருக்குது, இந்த ஒயர் கட் ஆகிடும், கட் ஆனால் அந்த ஃபியூஸ். பட் இங்கே ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா, இந்த மேக ஆன் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஓவர் ரைடிங் எக்ஸஸ் கரண்ட் போச்சுன்னா டக்குனு அது ட்ரிப் ஆகிடும்னு சொல்லுவாங்க, ட்ரிப்னு சொல்லுவாங்க. ட்ரிப் மீன்ஸ் என்னது, அதை கீழே இறங்கிடும், கீழே இறங்கிச்சுன்னா கனெக்ஷன் என்னது, டிஸ்கனெக்ட் ஆகிடும், இவங்க தப்பா இது இதோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸஸ் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இட்ஸ் எலக்ட்ரிக் ப்ரோக் ஆகி நமக்கு அந்த ப்ரொடெக்ஷன் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் எம்சிபி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அவர் தான் அடுத்தது இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம டூ இன்சுலேஷன் ஒயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து லைவ் ஒயர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நியூட்ரல் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லைவ் ஒயர் அப்படிங்கிறது என்னது, நமக்கு கரண்ட்டு ப்ரெஸ் பாஸ் ஆகுது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அது லைவ்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் வந்து நம்ம என்னது, நியூட்ரல் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளைடு அவர் ஹவுஸ் ஆக்சுவலி என்னது, அவுட்ரெண்டிங் கரண்ட், ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு வந்து இது மாதிரி அவுட்ரெண்டிங் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். எவ்வளோ வோல்டேஜ், ஒன் மார்க் கேட்பாங்க, 220 வோல்டேஜ். அப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் என்னது, அவுட்ரெண்டிங் கரண்ட்டு. எவ்வளோ
வோல்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம், 220 ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறோம். போத் ஹை ஒயர் அண்ட் நியூட்ரல் ஒயர் ரெண்டுமே வரக்கூடிய ஃபேஸ் ஒயர் வந்து கரண்ட் இது வரப்போகுது. ஆஃப்டர் எலக்ட்ரிசிட்டி மீட்டருக்கு அப்புறம் அது எங்கே போகும், மெயின் சுவிட்சு. ஸோ மெயின் சுவிட்ச் வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் மெயின் சுவிட்ச், மெயின் சுவிட்சுக்கு அப்புறம் என்னது, ஒயர் இஸ் ஹை ஒயர் அப் டூ செப்பரேட்டட் சர்க்யூட். எப்படி செப்பரேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒயர் 5 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகும் மாதிரியும், இன்னொன்று 50 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகும் மாதிரி ரெண்டு லைன் வந்து நம்ம வீட்டு கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இது ஈஸியாக புரியும். ஒன்றுங்க, நம்ம பார்த்தாவே இந்த ஃப்ரிட்ஜுக்கும் கிரைண்டரு இது மாதிரி ஏசிக்கெல்லாம் யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா ப்ரக்கு பெருசாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா. அதாவது எதுங்க அதிகமான ஹை வோல்டேஜ் எடுத்துகிட்டு ஹை கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நமக்கு ஒர்க் ஆகக்கூடிய டிவைசஸ், இது இந்த என்னது நமக்கு ஜெனரேட்டர், ஏசி, ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் வந்து அதிகமான கரண்ட் வேணும் அதுக்கு யூஸ் அது ஒர்க் ஆகிறதுக்கு. அப்போது அந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கெல்லாம் 15 ஆம்பியர் கரண்ட் பாஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டை யூஸ் பண்ணுவாங்க, லைட்டு, டிவி, இதில் ஃபேன், இதில் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் லோ கரண்ட் யூஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி டிவைஸ் 5 ஆம்பியர் யூஸ் பண்ணுவாங்க. மீனிங் புரியுதா? அப்போது ரெண்டு கனெக்ஷனாக பிரிச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு அதாவது 5 ஆம்பியர் ஒரு ஃபேனு கொண்டு போய் நம்ம 15 ஆம்பியர் கொடுத்தா அது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, ஃபியூஸ் போயிடும். லைட்டுக்கு 15 ஆம்பியர் தேவையில்லை. ஆனால் ஒரு கிரைண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் கொடுத்தா நமக்கு யூஸ் ஆகாது. அதனால தான் ரெண்டு செப்பரேட் ரைட்னா பிரிச்சுட்டு எந்தெந்த அப்ளிகேஷன் தேவையோ அதுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ 5 ஆம்பியர் ரேட்டிங்கும் இது எங்கே, லோ பவர் ரேட்டிங், லைட், டியூப் லைட்டு, பல்ப்ஸு, ஃபேன் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. 15 ஆம்பியர் ரேட்டிங் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஹை பவர் ரேட்டிங், என்னது ஏர் கண்டிஷன், ஏசிக்கும், ரெஃப்ரிஜிரேட்டர், எலக்ட்ரிக் அயன் பாக்ஸுக்கு, ஹீட்டர்ஸ் இது மாதிரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பவர் வோல்டேஜ் மேலே 50 கனெக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஹவுஸில் யூஸ் பண்ணக்கூடிய கனெக்ஷன் என்ன, இது ஒரு முக்கியமான நம்ம க்வெஸ்சன். என்னது, பேரல் காம்பினேஷன் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. சுவிட்ச் பாக்ஸ் கொடுக்குற பார்த்தீங்கன்னா அது என்ன காம்பினேஷன், பேரல் காம்பினேஷனாக இருந்தால் மட்டும்தான் ஈக்குவலான வோல்டேஜ் பாஸ் ஆகும். இது எப்படி சார் கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் டாபிக் நடத்திருக்கேன், ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ் பேரல் நடத்திருக்கேன். அதில் நமக்கு வோல்டேஜ் வந்து காமனாக இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, இது மாதிரியான பேரல் காம்பினேஷன் கனெக்ட் பண்ணால் தான் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கரண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், 5 ஆம்பியர் 15 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ண முடியும். ஓகே, மீனிங் புரிஞ்சுதா? ஏன் வந்து அதாவது என்ன காம்பினேஷன், பேரல் காம்பினேஷன், என்ன ரீசன், ஈக்குவல் வோல்டேஜ் போகணும். ஏன்னா நீ எந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து எடுத்தாலும் நமக்கு கரண்ட் என்னது, சேமாக தான் போகணும், 220 வோல்டேஜ் இருக்கணும். அப்போது எல்லா சுவிட்ச் பாக்ஸும் 220 வோல்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சாகணும், பேரல் காம்பினேஷன் தான் கொடுத்தாக்கணும். மீனிங் ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஒன் மார்க் இருக்குது, 15 ஹெர்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவர் சப்ளை வந்து 220 ஹவுஸ் ஹோல்டு 220 or 230 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் ஃப்ரீக்குவன்சி என்ன இருக்குன்னு கேட்டால் என்னென்ன நோட் பண்ணுறீங்க, 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து டொமஸ்டிக் அப்ளிகேஷன், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் பொட்டன்ஷியல் வந்து யூகே இதெல்லாம் வந்து சம் கண்ட்ரிஸை நமக்கு அது தேவைங்க. இதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ட்ரியில் நம்ம 220 by 230 யூஸ் பண்ணுறோம். ஓகே, இவங்க ஹெட்ஸில் 50 ஹெட்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மட்டும் பாருங்கள். அடுத்து ஓவர் ரைடிங் ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னது அதிகமான கரண்ட், எக்ஸஸ் மேக்ஸிமம் கரண்ட், அதாவது நம்ம வீட்டுக்கு போகக்கூடிய கரண்ட் மேக்ஸிமம் பர்மிசபிள் லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை மீறி அதிகமாக போச்சுன்னா, அந்த கரண்ட் அதிகமாக போச்சுன்னா நமக்கு என்னது, ஜூஸ் காப்படி ஐ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஐ ஸ்கொயர்னு, ஹச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஐ ஸ்கொயர்னு படிச்சுருக்கீங்களா? ஹச்னு மீன் ஹீட் வந்து ஸ்கொயர் ஆஃப் கரண்ட்டுக்கு டைரெக்ட் ப்ரொபோர்ஷனல். அப்போ கரண்ட் எக்ஸஸ் கரண்ட்டு போச்சுன்னா, எக்ஸஸ் கரண்ட் என்னது அதிகமான கரண்ட் போச்சுன்னா, இந்த இடம் ஒயர் வந்து ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிக்கும், ஹீட் ஆச்சுன்னா அது மெல்ட் ஆகிடும், அதுதான் ஷார்ட் சர்க்யூட்டிங் அப்படின்னு நமக்கு தேர்ட் ஒயர் ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க, அது கிரீன் இன்சுலேஷனாக இருக்கும். ஓகே, ரெட் வந்து பாசிட்டிவ் நான் வச்சுக்கோங்க, இன்னொன்று பிளாக் இருக்கும், பிளாக் வந்து நெகட்டிவ், கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க, எர்த் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொன்னால் புரியும், எர்த் கனெக்ஷன். ஸோ இது வந்து என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா, நம்ம என்னது பரீட் இன் டு தி எர்த், ஒரு மெட்டல் பிளேட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் குறிதோண்டி இதில் ஒரு மெட்டல் பிளேட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒயர் கொண்டு போய் அந்த நியூட்ரல் கிரீன் ஒயர் கொண்டு போய் நேராக விட்டுடுவாங்க. சப்போஸ் ஏதாவது இங்கே நமக்கு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்டிங்கோ ஒரு ஓவர் ஹெடிங் ஆனால், அங்கே இருக்கக்கூடிய எக்ஸஸ் கரண்ட் வந்து நேராக கிரவுண்டுக்கு பாஸ் ஆகிறதுக்காக இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்போம், அது வந்து எர்த்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எல்இடி பல்ப், எல்இடி என்னது லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு செமி கண்டக்டர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. அதாவது நமக்கு தெரிஞ்சது கண்டக்டர், இன்சுலேட்டர் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம். இன்னொன்று தேர்ட் ஒன்று இருக்குது,
செமி கண்டக்டர், அது பார்சியலி கண்டக்டராகவும் ஆக்ட் ஆகும், பார்சியலி இன்சுலேக்டராகவும் ஆக்ட் ஆகும். அது மாதிரியான மெட்டீரியல் தான் செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே லைட் எமிட்டிங் டயோடு தான் விசிபிங் லைட்டை நம்ம கொடுக்கும். இந்த கலர் வந்து எதை டிபெண்ட், ஏன்னா ஒவ்வொரு லைட்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எமிட் பண்ணும். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்க முக்கியமான ஒன் க்வெஸ்சன், எமிட் தி லைட் வில் டிபெண்ட் ஆன் த டைப் ஆஃப் த மெட்டீரியல் யூஸ்டு. ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான கலர்ஸ் வந்து நமக்கு எமிட் ஆகும். ஸோ என்னென்ன காம்பவுண்டு நம்ம செமி கண்டக்டர் யூஸ் பண்ணுறோம், கேரியம் ஆக்சனேட், கேரியம் பாஸ்பைடு, இது மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்னது, கால்குலேட்டர், டிராஃபிக் சிக்னல்ஸ், இது மாதிரி நமக்கு சாதாரண டிவி ரிமோட் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படி இருக்கிறது தான் எல்இடின்னு சொல்லுவாங்க. இது க்வெஸ்சனே, வாட் இஸ் எல்இடி அண்டு ரைட் த அப்ளிகேஷன் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் எல்இடி அப்படிங்கிறது இது இருக்கிறது, அதோட அப்ளிகேஷன் இது இருக்கோங்க, ரைட். அடுத்தது 7-segment டிஸ்பிளே, இது மாதிரி இது எல்இடி தான்ப்பா. நமக்கே தெரியும் 1 வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு மட்டும் எரியும், 2-னு என்ன மீனிங், இது 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 இருந்து 2-ஆ. ஸோ இது மாதிரி இதில் 0-2 என்னது 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் நமக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய எல்இடிக்கு தான் பேர் என்னது 7-segment டிஸ்பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் எத்தனை லைட் இருக்குதுன்னு கேட்டால் 1, 2, 3, 4, 5, 6, 7. அதனால் இதுக்கு பேர் வந்து 7-segment டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. 7-segment ஆஃப் எல்இடி இந்த ஃபார்ம் ஆஃப் டிஜிட் 8 டிஜிட் ஃபார்முக நமக்கு இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேக்கு தான் 7-segment டிஸ்பிளே. ஒன் மார்க் கேட்டாங்கன்னா 7-segment டிஸ்பிளேங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் எல்இடிஸ் என்னன்னு கேட்டால் 7 அப்படின்னு இருக்கோங்க. மெரிட் ஆஃப் எல்இடி பல்ப் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், இந்த 6 பாயிண்ட்டுமே ஃபுல்லாக படிக்கணும், எதுவுமே மிஸ் பண்ணாமல் தான் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் படிங்க. ரைட் எம்டிக் டயட் வந்து பவர் கன்சம்ஷன் கம்மியாக எடுத்துக்கும், ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும், காஸ்ட்டு கம்மியாக இருக்கும், அதிகமான கரர்ஸ் வந்து பாசிபிள் நமக்கு எமிட் பண்ணக்கூடியதாக இருக்குது மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸ் இந்த 6 அப்ளிகேஷனும் நம்ம படிங்க. ஸோ ஓவர் கம்மிங் எனர்ஜி சர்க்கியூட் யூஸ் மோர் எல்இடி பல்ப் வந்து அதிகமாக நம்ம இந்த எல்இடி பல்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்இடி டெலிவிஷன், எல்இடி பல்ப் கடுத்து நமக்கு என்னது ரைட் எம்டி, அடுத்து எல்இடி டெலிவிஷன் அதே மாதிரி தான். ஸோ இதில் எல்இடி டெலிவிஷன் வந்து 3 major கலர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் என்ன அப்படின்னு மாதிரி கேட்டால் நான் வச்சுக்கோங்க, RGB நான் வச்சுக்கோங்க, ரெட்டு கிரீன் ப்ளூ, இதை தான் 3 colors யூஸ் பண்ணி தான் மற்ற ரிமைனிங் இந்த 3 colors வந்து ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணும்போது ரிமைனிங் கலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிவியில் 3 என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் கேட்டால் நான் வச்சுக்கோங்க, ரைட். இது வந்து ஃபஸ்ட்டு எல்இடி டெலிவிஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண கம்பெனி யாருன்னு கேட்டால் சோனி, நான் வச்சுக்கோங்க, சோனி கம்பெனி டிவி கம்பெனி இருக்குது பாருங்க, அதுதான் ஃபஸ்ட்டு வந்து எல்இடி கம்பெனி வந்து டெலிவிஷன் வந்து கேட்ச் பண்ணுறது. தென் அட்வான்டேஜ் ஆஃப் என்னது பிக்சர் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் எல்இடிக்கு, சைஸ் ரொம்ப சின்னது, பெருசாக இருந்த டிவி சைஸ் கம்மியாக சின்னதாக இருக்கும், லோ பவர் கன்சப்ஷன் எடுத்துக்குது, லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதிகமான நம்பகத்தன்மை இருக்குது, ரிலையபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அதோட அட்வான்டேஜ். லாஸ்ட் டாபிக் எல்இடி நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக பல்ப்ஸோ இல்லை டிவியோ ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ப்ராப்ளம் சால்வ் ப்ராப்ளம் 1, 2, 3 and 3 வேணாம், ஃபஸ்ட்டு செகண்டு அடுத்தது ஓகே, ஃபஸ்ட்டு செகண்டு மட்டும் பாருங்கள் ஓகே. ஏன்னா லாஸ்ட் டாபிக் வந்து ரெசிஸ்டர்ஸ், அதோட நம்ம லாஸ்ட் இதாக முடிஞ்சிச்சு. இந்த வீக்கு டெஸ்ட்டுக்கு அதாவது இந்த டெஸ்ட் போர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து சால்வ் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டும் புக் பேக் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும் வித் அன்சால்வ்டு சம் எல்லாமே பார்த்துருங்க ஓகே. ஸோ 4th chapter இதோட முடிஞ்சது, அதுக்கப்புறம் மறுபடியும் டைம் இருக்காது, படிக்கும்போது தரவா நீட்டாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th chapter நெக்ஸ்ட்டு இந்த வீக்கு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 5th chapter ஆரம்பிச்சுட்டு அதோட ரிவிஷன் பார்த்துக்கலாம். 4th chapter நல்லா தரவை படிச்சுக்கோங்க, ரைட்.